அதிவேக ரயிலான வந்தே பாரத் ரயிலின் சோதனை ஓட்டம் நெல்லை ரயில் நிலையத்திலிருந்து தொடங்கியிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வராஜ் நேரலையில் வழங்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். வணக்கம் செல்வராஜ், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக அஸ்வினி, தென் மாவட்ட மக்களில் மிகவும் எதிர்பார்ப்பாக இருந்தது வந்து காலை நேரத்தில் சென்னை செல்வதற்காக அதிவேக ரயில் என்பதுதான் பல ஆண்டுகளாக அவர்களோட கோரிக்கை என்பது இருந்து வந்த நிலையில் தற்போது மத்திய ரயில்வே துறை வந்து வந்தே பாரத் ரயில் என்பது வருகின்ற 24ஆம் தேதி முதல் அதிவேக ரயிலாக இயக்குவதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. இன்று காலை சரியாக ஏனென்றால் அந்த அதிவேக ரயிலோட வந்து காலை 6 மணிக்கு புறப்பட்டு பிற்பகல் 1:50 மணிக்கு சென்னையை சென்றடைவதால் அதற்கான அட்டவணை என்பது வெளியிடப்பட்டுள்ளது. இதேபோல பிற்பகல் 2:50 மணிக்கு புறப்பட்டு 10:40 மணிக்கு திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்துக்கு வருவதாக அதோட அட்டவணை என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இன்று காலையில் நேரடியாக அந்த ரயில் என்பது 6 மணிக்கு திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டுள்ளது. மிகவும் 8 பெட்டிகளை கொண்ட இந்த ரயில் வந்து சுமார் 540 பேர் பயணிக்கக்கூடிய வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது முற்றிலுமாக குளிரூட்டப்பட்ட அறைகளாக உள்ளன. மேலும் இதற்காக 7 ஒரே எக்ஸிகியூட்டிவ் சேர்ஸ் மட்டும் அமைக்கப்பட்டுள்ளது. மிகவும் அருமையாக இந்த ரயில் என்பது இன்று காலையில் வந்து 6 மணிக்கு புறப்பட்டு நேரடியாக விருதுநகர் ரயில் நிலையம் மற்றும் மதுரை திண்டுக்கல் உள்ளிட்ட ரயில் நிலையம் நிற்பதற்கான முதல் கட்டமாக ஒரு அதிகாரப்பூர்வ தகவல் அல்லாமல் தற்போது தகவல் என்பது வந்துள்ளது. இது குறித்து வந்து தென்னக ரயில்வேயின் மதுரை கோட்ட மேலாளர் பத்மநாப ஆனந்தமிடம் இருக்க அவர்கிட்ட பேசுவோம். ஐயா வணக்கம், இன்று காலையிலிருந்து இந்த சோதனை ஓட்டம் துவங்கியிருக்கு, இது தொடர்பான தகவல் சார்? இது ஆக்சுவலி வந்தே பாரத் இனாகரேஷனுக்கு முன்னாடி ஒரு டைம் ட்ரையல் பண்றோம். அந்த டைம் ட்ரையல் நம்ம ப்ரப்போஸ் பண்ண டைமிங் படி 6 மணிக்கு கிளம்பி சென்னை வந்து 1:30 1:50 மத்தியானம் போய் சேரணும். அந்த மாதிரி டைம் ட்ரையலுக்கு இன்னைக்கு காலத்தால 6 மணிக்கு இந்த ரேக்கு வந்தது, நேத்திக்கு வந்தது ரேக்கு சென்னையிலேருந்து. அந்த ரேக்கை இன்னைக்கு ட்ரையல்ல ஓட்டிருக்கோம். இப்போதைக்கு விருதுநகர் கரெக்ட் டயத்தில் வந்திருக்கு. இப்போ மதுரை வரும், மதுரைக்கு அப்புறம் திண்டுக்கல், அதுக்கப்புறம் திருச்சி நின்றுட்டு அப்புறம் சென்னை போய் சேரும். அது பார்த்துட்டு அதே மாதிரி மத்தியானம் எந்த டயத்தில் கிளம்பணுமோ அந்த டயத்தில் கிளம்பி திருப்பியும் அதே ரூட்டில் வந்து திருநெல்வேலிக்கு வரும். அப்புறம் அந்த சண்டேக்கு இனாகரேஷனுக்கு ரெடியாக இருக்கும். இல்லை, மற்ற ரயில்களை விட இந்த ரயிலில் என்ன மாதிரியான ரயில் பயணிகளுக்கான ஒரு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது? இது வந்து சேஃப்டி பாயிண்ட் ஆஃப் வியூ இது ரொம்ப சேஃப். இந்த டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ்டா இருக்கும், நடுவில் ஃபுட்போர்ட் எல்லாம் அந்த மாதிரி டிராவல் பண்ண முடியாது. ட்ரெயின் கிளம்புறது ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறச்ச ட்ரெயின் வந்து டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் ஹேங்கிங் எல்லாம் பண்ண முடியாது, ஓடுற ட்ரெயின்லாம் ஏற முடியாது, ஓடுற ட்ரெயினை இறங்க முடியாது. சீட்ஸ் எல்லாம் மாடர்ன் சீட்ஸ், நல்ல ரொம்ப கம்ஃபர்டபுள் சீட்ஸ். நீங்களும் உட்காந்துட்டு கேள் பார்த்தேன்னா அது 100 KMPH போகிறதா 110 போகிறதான்னு கூட அந்த மாதிரி ஃபீலிங் வராது. நல்லா ரொம்ப கம்ஃபர்டபுள் சீட்ஸ், சீட்ஸை ரொட்டேட் கூட பண்ணலாம், டைரக்ஷனை சேஞ்ச் கூட பண்ணலாம். ஃபெசிலிட்டி ஃபார் கீப்பிங் லக்கேஜ் மாடர்ன் ஃபெசிலிட்டி, ஏர்போர்ட் மாதிரி மேலே லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கு ஹேண்ட் பேகேஜ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப சௌரியம். இங்கேருந்து சென்னை போகிற டிஸ்டன்ஸ் வந்து அபவுட் 750 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு 7 hours போய் சேர்றது. இட்ஸ் அ வெரி ஃபாஸ்ட், திருநெல்வேலியிலேருந்து சென்னை போகிறதுக்கு ரொம்ப சௌரியமான ஒரு ட்ரெயின். இல்லை, இப்போ 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்குவதென முதற்கட்டமாக முடிவு செஞ்சுருக்காங்க. ஆனால் 130 கிலோமீட்டர் வேகத்திலையும் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடு செய்யப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் சென்றுட்டுருக்கு, இன்னும் இது அதிகரிக்கிறதுக்கு காரணம் எதாவது நம்ம அதுக்கான காலக்கெடு இருக்கா? இது வந்து இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்கிரேடேஷன் ஆஃப் ட்ராக். முன்ன வந்து 100 கிலோமீட்டர் இருந்தது, 100 லேருந்து 110 பண்ணியிருக்கோம். இப்போ 110 லேருந்து 130 பண்ணுறதுக்கு ஒர்க்ஸ் ஆர் இன் ப்ரோக்ரஸ். முதல்ல ட்ரிச்சி டிண்டுகல் வந்து நம்ம மதுரை டிவிஷனில் ட்ரிச்சி டிண்டுகல் இஸ் இன் பிளான். அது பண்ணினதுக்கப்புறம் டிண்டுகல்லேருந்து திருநெல்வேலி, டிண்டுகல்லேருந்து தூத்துக்குடி பண்ணுற பிளானில் இருக்கு. அதெல்லாம் ப்ரப்போசல் ஸ்டேஜில் இருக்கு. ப்ரப்போசல் ஆகி அப்ரூவ் ஆகி வந்து அப்புறம் அதுக்கு மெட்டீரியல் எல்லாம் வந்து ட்ராக் அப்கிரேட் பண்ணணும், அதெல்லாம் வேலை. இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். எல்லா ரயில்வேலையும் இந்த மாதிரி 130 பண்ணுறதுன்னு ஒரு பிளான் போட்டு ரயில்வே போர்டு யாருக்கு எந்த வருஷம் என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி டார்கெட் போட்டு நம்ம பண்ணிட்டுக்கோம். இப்போ தற்போது இப்ப வருகின்ற 24ஆம் தேதியில இல்ல இல்ல இன்னைக்குள்ள சோதனை ஓட்டங்கள்ல நம்ம நிர்ணயிக்கப்பட்ட வேகத்துல சென்றுட்டு இருக்குதுன்னு தெரியுதா? ஆமா, அது டைமிங் கொடுத்தபடி இது போறது. அந்த டைமிங்ல என்ன வேகம் வருதோ அந்த வேகத்துல போறது. 110 நம்மளுக்கு மேக்சிமம் ஸ்பீடு, சில செக்ஷன்ல 100 வந்து மேக்சிமம் ஸ்பீடு, அந்த மேக்சிமம் ஸ்பீட்ல எடுத்துட்டு போறது.
வந்தே பாரத் பட் ஃபியூச்சர்ல என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா நைட் ட்ரெயின்ஸ் வந்தே பாரத் ஓவர் நைட் ட்ரெயின்ஸ் வந்தே பாரத் அந்த மாதிரி வந்தே பாரத் ஸ்கீம்லயே அந்த சஸ்பென்ஷன் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் கொடுத்து ஸ்லீப்பர் கிளாஸ் ஏசி ஸ்லீப்பர் அந்த மாதிரி போடுறதுக்கு பிளான் இருக்கு அதெல்லாம் ப்ரொடக்ஷன்ல இருக்கு அது வர வர வில் கம் டு நோ நன்றி சார் நீங்க நேரடியாவே பார்க்கலாம் ஏன்னா இந்த அளவிற்கு இதில் வந்து பல்வேறு அம்சங்கள் வந்து பொதுமக்கள் குறிப்பாக சென்னைக்கு செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு பயணிக்க வகையில் அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது நீ நேரடியாக பார்க்கலாம் ஆட்டோமேட்டிக்காக இயங்கக்கூடிய ஒரு டோர்கள் மேலும் அவர்களுக்கு தேவையாக வைக்கக்கூடிய ஏன்னா அவர்களுக்கு உணவு என்பது வழங்கப்படுகிறது இந்த உணவு வழங்குவதற்காக அனைத்தும் ஏன்னா அவங்க வீட்டில் இங்கிருந்து வழங்கப்படக்கூடிய உணவுகள் அனைத்துமே அவர்களுக்கு சூடாக வழங்குவதற்காக ஹாட் பாக்ஸ்கள் மற்றும் வந்து அவளுக்கு மிகவும் குளிரூட்டப்பட்ட ஏன்னா அவங்க தண்ணி பாட்டில் உள்ளது அவர்களுக்கு வந்து மிகவும் வந்து சில்னஸ் ஆக கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீசரும் இருக்கு இது போன்ற பல்வேறு வடிவமைப்புகள் வந்து இங்கு செய்யப்பட்டுள்ளன மேலும் குடிநீர் அவங்க சுகாதாரமான குடிநீர் இதுல பாத்தீங்கன்னா ஹாட் வாட்டர் அவங்களுக்கு தேவையான வீட்டிலிருந்து வரக்கூடிய ஹாட் வாட்டர் மற்றும் கூல் வாட்டர் கொடுப்பதற்கான நார்மல் வாட்டர் மற்றும் கூல் வாட்டர் கொடுப்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன மேலும் இந்த ரயில் முழுவதுமே திருநெல்வேலி மாவட்டம் மட்டும் இல்லாமல் தென் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு அவர்களுக்கு தேவையான வசதியும் செய்யப்பட்டுள்ளது முற்றிலுமாக சிசிடி பொருத்தப்பட்ட மொத்தமா கண்காணிப்பு கேமரா மூலம் பொருத்தப்பட்டுள்ளது யாரும் நேரடியாக இந்த டோரை திறந்து விட முடியாது ஏனென்றால் அங்க ரயிலின் ஓட்டுநர் அவர் தன்னுடைய ஆபரேட்டர் மூலம் சென்சார் மூலம் தான் இது செய்யப்படும் மேலும் ஏதாவது ஒரு அவசரம் என்றால் உடனடியாக அவர்கள் அடுத்த பெட்டிக்கு செல்ல வேண்டாம் இது கூட எமர்ஜென்சி நேரடியாக அந்த பட்டனை அமுக்கி இங்குள்ள ஓட்டுநரிடம் பேசக்கூடிய அளவிற்கும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ஏசியும் முற்றிலுமாக சென்சார் மூலமாகவே அதற்கான அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளன இந்த அந்த மதுரை கோட்டை மேலாளர் தெரிவித்தது போலவே 6 மணிக்கு புறப்பட்ட இந்த ரயில் என்பது சரியான நேரத்தில் நாங்கள் அந்த சோதனை ஓட்டத்தை மேற்கொண்டு வருகிறோம் சரியான நேரத்தில் சென்னையை சென்றதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார் ஏனென்றால் கோவில்பட்டி விருதுநகர் உள்ளிட்ட இவர்கள் நிர்ணயிக்கப்பட்ட அதே நேரத்தில் தான் இந்த ரயிலும் வந்து கொண்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க தொடர்ந்து இந்த ரயிலில் வந்து தற்போது பத்திரிகையாளர்களும் ரயில்வே ஊழியர்களும் இந்த ரயிலில் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் மேலும் சென்று கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பிறகு அவர்கள் மதுரை உள்ளிட்ட பல்வேறு ரயில் நிலையங்களில் இதற்கான அவர்கள் வந்து நேரடியாக சரியான நேரத்தில் செல்கிறதா என்பது தொடர்பாக அனைத்தும் தங்களுடைய சோதனை ஓட்டத்தின் மூலம் செய்யப்பட்டு வருகிறது ஆனந்தி தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி செல்வராஜ்.